எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ரெண்டு பேருக்கும் அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அண்ட் அதை பத்தி டிசிஷன்ஸ் எடுக்கிற பவரும் இருக்கும் இல்லையா. ஆனா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லா டிசிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிற பவர் ஒரு ஆள் கிட்ட மட்டும் இருந்தா அங்க ஒரு பவர் இம்பேலன்ஸ் வந்துடும் இல்லையா. இந்த இம்பேலன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம், உங்களோட ஏஜ் கேப் இல்ல மெச்சோரிட்டி பர்சனாலிட்டி இல்ல உங்களோட ஒர்க் பேக்ரவுண்ட். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும் போது ரெண்டு பேருக்கும் சமமான ரைட்ஸ் இல்லைன்னா அங்க ரிசென்ட்மெண்ட் சண்டைகள் கோபம் இல்ல இமோஷனல் டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும் அண்ட் இதெல்லாம் உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். சி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல பவர் 50-50 ஸ்பிளிட்டா இருக்காது, ஏன்னா அது அவரோட ஸ்ட்ரென்த்ஸ் மேல பேஸ்ட் ஆயிருக்கும். ஆனா அது எப்போ சேமாவும் இருக்காது, ஏன்னா லைஃப் இட் செல்ஃப் சேமா இருக்காது, பிகாஸ் வி க்ரோ அண்ட் சேஞ்ச். பவர் இம்பேலன்ஸ் சேஞ்ச் பண்றது பாசிபிள் தான், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஓப்பன் ஆனஸ்ட் கான்வர்சேஷன் இருந்தா போதும், ஏன்னா அப்பதான் ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும்.